திருச்சிற்றம்பலம் தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்ம 63 நாயன்மார்களை ஒவ்வொரு அடியார்களை நம்ம பார்த்துட்டு வரோம். அவங்களுக்கு செஞ்ச சேவைகள், அவங்க செஞ்ச பணிகள், இதெல்லாமே வந்து எப்படி 63 நாயன்மார்களை அவங்க மாறுறாங்கன்றதை அனுதினமும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடற்காழி கணநாதன். ஒரு கடற்காழி கணநாதன் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு நம்ம சுந்தரர் பாடுறாருல, அவர் அந்த அடியாரை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இவருக்கு வந்து இடர், அதாவது அவருடைய மற்றவங்க அவர் இயற்பெயர், அவர் பிறந்த போது வச்ச பெயர்கள் வந்து எங்கேயுமே இதில் நம்மளுடைய சேக்கிழா பெருமாள் போடல. ஏன்னா அவர் ரொம்ப முற்பட்ட காலத்தில் அவங்க வாழறன்றதுனால ஒரு குறிப்பிட்ட நபர்களை வந்து இவரால் தேடி எடுக்க முடியல. அதனால் இப்போ இவருடைய பேர் வந்து நம்ம அவர் சொல்கிற மாதிரியே கடற்காழி கணநாதன், கணநாதன்ற பேரை வச்சு தான் நம்ம சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து சிவநேச செல்வர். அவர் சிவனடியார்கள் மேலே ரொம்ப அன்பு மிகுந்ததுனால சிவநேச செல்வர்னு சொல்கிறாங்க. இப்போ சீர்காழியில் தான் இவரும் பிறக்கிறாரு. மறைவர் குளம், மறைவர் குளம் அதாவது அந்தனர் குளம்ன்றது வேறு, மறைவர் குளம்ன்றது வேறு. ஏன்னா இவங்களே தனித்தனியாக தானே குளம்ன்றது அந்தனர்னு சொல்கிறாங்க. அப்போ மறைவர் குளம்னு ஒன்று தனியாக தான் சொல்கிறாங்க. அது ஏன்னா அந்தனர் சொல்லாமல் ஏன் மறைவர் சொல்கிறோம் அப்படின்னா, மறை ஓதுபவர்கள் தான் மறைவர்கள் சொல்லுவாங்க, வேதம் ஓதுபவர்கள் அப்படின்ற. அப்போது அவங்களுக்குள்ளவே வந்து இந்த அப்போ இருந்த குளங்கள் வந்து தனித்தனியாக தான் பிரிக்கப்பட்டிருக்கு. அந்தனர்கள் ஒரு தனியாக இருக்க மாதிரி தான் இருக்காங்க, மறையர்கள் தனியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இவர் மறையவர் குலத்தை சேர்ந்தவர். இவருடைய இப்போ நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 63 நாயன்மார்களில் எல்லாமே வந்து தனித்தனி விதத்தில் அவங்க குடும்பத்தோடு கடவுள்கிட்ட போய் சேர்ந்துருக்காங்க. அது இல்லாமல் அவங்க மனைவியார் மக்களோடு தனியாக இருந்து கடவுள்கிட்ட வணங்கியிருக்காங்க. தனிப்பட்டு இப்போ குடும்ப பந்தமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட போய் சேர்ந்தவங்களும் இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி நிறைய அடியார்களும் இருக்காங்க. இப்போ நம்ம ஏன்னா இந்த 63 நாயன்மார்களும் ஒரு குறிப்பிட்ட நபர்கள், கடவுள்ன்றது இந்த மதத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான், சாரி இந்த இனத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு, அவர் எந்த விதத்துலேயும் இந்த குலத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் என்னுடைய இந்த 63 நாயன்மார்களோ இல்லை என்னுடைய கடவுள் எண்ணத்திலேயே இருக்கிறவங்க இவங்க மட்டும்தான் அப்படின்னு எதே எந்த ஒரு வரையறையுமே இல்லைன்றது தான் இந்த 63 நாயன்மார்களில் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஏன்னா அவங்க இருக்கிற காலகட்டத்தில் அவங்க இருக்கிற வாழ்ந்த சூழ்நிலையில் எப்படி போய் கடவுள்கிட்ட சேர முடியும்? இதே தான் இன்றைய பொழுது நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம இருக்கிற சூழ்நிலையில் நம்ம எப்படி போய் நம்ம மற்றவங்களை வந்து ஒப்பிட்டு பார்க்குறோங்க எல்லா விஷயத்துக்கும். அந்த ஒப்பிடாமல் நீ ஒப்பிட்டு பார்த்துக்குங்க. ஆனால் 63 நாயன்மார்கள் இப்படி தான் இருந்தாங்க. அவங்க வந்து இந்த குளத்தில் தான் பிறக்கலை, அதே மாதிரி இந்த வசதியில் அவங்க பிறக்கலை. எல்லா எந்த வசதியாக இருந்தாலும் மன்னராக இருந்தால் கூட அவர் 63 நாயன்மார் வந்திருக்காரு. கீழ்மட்ட மக்களாக இருந்தால் கூட நம்ம திரு தொண்ட நாயனார் அப்படின்ட்டு இருக்காங்க, அவர் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் வந்து கீழ் மரபில் ஒரு கீழ்ந்த ஜாதியில் தான் அவரும் பிறந்தார். அப்படி இருந்தாலும் அவனும் 63 நாயன்மார்களை வராங்க. இதுதான் மேல்மட்டத்தில் இருக்கவங்களும் வராங்க, நடுமத்தியில் இருக்கிற நல்ல செல்வ செழிப்பாக இருந்த ஆளுங்களும் வராங்க. வேளாளர் குளர்கள் எல்லாமே வந்து செல்வ செழிப்பில் இருந்தவங்க, அவங்க எல்லாருமே வராங்க. இப்போ இந்த முறையில் பார்க்கும்போது கடவுள்கிட்ட நம்ம வைக்க வேண்டியது, அதே போல் ஞானிகள்னு நம்ம திருமூலரை சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு 18 சித்தர்கள் அவரும் ஒருத்தர், அவரும் கடவுள்கிட்ட நெருக்கமாக 63 நாள் மாறுறாங்க. இப்போ எந்த நபர்கள் வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தான் கடவுள்கிட்ட போய் சேர முடியுன்றத இதில் வந்து அவர் எந்த விதத்திலும் சொல்லலை. அப்படி இருந்த காலகட்டத்தில் நம்ம கணநாதர் வந்து சீர்காழியில் பிறக்கிறாரு. அவர் அனுதினமும் என்ன பண்ணுறா, அவருடைய வேலை என்னென்னா எல்லாருக்குமே வந்து தொண்டு செய்வோம். கடவுளுடைய அருளால் தான் நம்மளுக்கு நீங்கள் பிறந்திருக்கோம், அதனால் அவர் தான் அருள் கொடுத்தாரு. அவருக்கு பணி செய்வதே நம்மளுடைய உயிர் தேகம் உடல் தேகம் எல்லாமே அவருக்காகவே பணிக்கப்பட்டதுன்னு அவர் காலையில் எழுந்துப்பார். காலையில் எழுந்து அவருடைய காலை கடன் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நேராக கோயில் போட்டு முதல்ல என்ன பண்ணுறாரு, சுத்தம் பண்ணுறாரு. கோயிலை சீர் செய்கிறார். கோயிலில் வந்து சீர் செஞ்சு சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டு சுத்தம் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றும் பாருங்க. அது அவர் எல்லாருக்குமே வந்து சிவனடியார்கள்ன்றவங்க பாருங்கள், 20 அந்த நம்ம எல்லா நாட்களிலுமே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கோயில் அனுதினமும் வராங்க. அப்போ அவங்களுடைய
எண்ணங்கள் எல்லாமே கடவுள்கிட்ட இருந்ததால் அவங்க நோய் நுரை நோய் எந்த இது உடம்பு சரியில்லை அப்படின்ற காரணங்களும் அவங்க வரவே இல்லை. அவங்க எழுந்துக்கிறாங்க, கடவுள்கிட்ட கும்பிட்றாங்க, அவங்களுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே வேலை செய்யுது, அதாவது சரியாக வேலை செய்யுது. கடவுள் நினச்சிருக்காங்க, அளவு மீறலை, அவங்க சாப்பிட்ற அளவும் மீறலை. அப்போ எல்லா விதத்திலும் அவங்க வந்து சரியாக இருந்திருக்காங்க 63 நாயன்மார்களை. அப்போ பாருங்கள், அவங்களுடைய உடல் வந்து அவங்களுக்கு ஒத்து வருது. இப்போ நம்ம நினைக்கிறோம், இப்போ கடவுளே நம்மளுக்கு வந்து இந்த வயசாகிடுச்சு, இதுக்கு மேலே நம்மளால் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேதே, நம்மளுக்கு கடுமையாக உழைக்க முடியலையே, பணம் சம்பாதிக்க முடியல, பேரும் புகழ் அடைய முடியல, நம்ம நினைக்கிறதுக்கு அந்த உடல் ஒத்துழைக்கிற பார்த்தீங்களா. ஆனால் அப்படி இல்லை, எல்லா விதத்திலும் அவங்களுக்கு உடம்பு ஒத்துழைக்கிற அளவுக்கு அவங்க எல்லாமே சீராக இருந்திருக்காங்க. அப்படி இந்த 63 நாயன்மார்களில் இவரது வந்து எப்படி நம்ம சொல்கிறோன்னா, எல்லாருக்கும் போய் வேலை செஞ்சுருக்காரு. எப்படின்னா, ஒரு கோவிலில் அவர் எழுந்து போனோன்னு பெருக்கிறவங்க இருக்கானா, அவங்க கூடவே சேர்ந்து பெருக்கிறாரு. அதேமாதிரி தண்ணி தெளிக்கிறவங்க இருக்கானா, அவங்க கூடவே சேர்ந்து கோயிலில் ஃபுல்லாக மெழுகி சாணத்தை போட்டு மெழுகிறாரு. அதுக்கப்புறமா பூ சாமிக்கு வந்து நந்தனம் சொல்கிறோம் பார்த்திங்கன்னா, அந்த பூ வைக்கிறதுக்கான செடிகளையும் அவரே வைக்கிறாரு, அதுக்கான அமைப்பையும் ஏற்படுத்துகிறார் கோயிலுக்குள்ளே. அதில் பூ எல்லாம் பறித்து எடுத்து கொடுத்து அவங்கள கட்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அவங்க கூடவே சேர்ந்து கோயில் வேலையை கட்டுறாரு. அதுக்கப்புறமா உள்ளே வந்து மறை ஓதுறாரு. பாருங்கள், இவங்க அதான் மறை ஓதுபவர்கள்ன்றது தான் இவர் பரம்பரை. அவர் பாருங்கள், மறை ஓதுன்றது எப்படி இருந்தாலும் வேதத்தை ஓரளவுக்கு நிதானமாகவும் நீராகவும் சீராகவும் படித்தவங்க தான் வந்து வேதம் ஓதுபவர்கள் சொல்கிறாங்க. அதுவும் செய்கிறாரு. இப்போ வேதம் ஓதுபவர்கள் எங்கனாவது வந்து பெருக்கிற வேலை செய்வாங்களா? அப்போ செய்ய மாட்டாங்க. ஆனாலும் இவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள், எல்லாருக்கும் போய் ஹெல்ப் பண்ணுறாரு. அதாவது கடவுள் சேவையில் யார் இருக்கிறாங்கன்னு பார்க்குறாரு, அவங்களுக்கு என்னென்ன குறைகள் பார்க்குறாரு, அதனே செய்கிறாரு. அது கடவுளுடைய பணியை வந்து தொடர்ந்து அது நடக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறார். ஒரு கோவிலில் வந்து தலைவர், ஒரு கோவிலுடைய ஒரு அதிகாரி, ஒரு கோவில் நிர்வகிக்கிற ஒரு அமைப்பாளர், இவங்க வந்து என்ன செய்வாங்களோ அந்த செயலில் வந்து முழுமையாக போயிட்டு அவரே போய் ஈடுபட்டு, உங்களுக்கு என்னங்க வேணும், அவங்களுக்கு இந்த மாதிரிங்க, எனக்கு இன்னால் முடியல, உடம்பு சரியில்லைனாலும் அவங்களுக்கு அமர வச்சுட்டு அவர் பண்ணுறாரு அந்த வேலையை. அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ரொம்ப வறுமையில் இருந்தாங்களோ அவங்களுக்கு தேவையான பொருளும் வாங்கி தர்றாரு. அதே மாதிரி என்னென்னா, எல்லா விஷயத்திலும் என்ன பண்ணுறாருன்னா, இவர் அவங்களுக்கு அந்த கோவிலுடைய பணிகளை சீரும் சிறப்பாக நடப்புறதுக்கு ஒரு சின்ன துருவியாக இருக்கார். அந்த துருவி தான் என்ன பண்ணுறேன்னா, கடைசி வரைக்கும் அவர் அதை எப்படியே தினமும் எழுந்துக்கிறது, குளிக்கிறது, போகிறது, இந்த அணுதினம் செய்கிறார் பாருங்கள். இந்த அணுதினம் செய்கிறது நம்மளை உடவில் ஒத்து வரணும்ல, அதையும் ஒத்து வந்து செய்கிறார் பாருங்கள். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாருன்னா, இந்த பணிகள்லாம் செய்கிறாரு. அப்புறம் விளக்கேற்றுறதுக்கும் போய் விளக்கேற்றுறாரு. அதுக்கப்புறமா வந்து அங்கே கோயில் பூஜை பாராணு பாடுறாங்க, உட்காந்து பாடுறாரு. அப்போ என்ன அர்த்தம், இவர் வந்து எல்லா விதத்திலும் கை தேர்ந்தவராக இருக்கார் இவர். அப்போது கை இப்போ இதுலேயே சந்தோஷம் வந்துடுதுல, கடவுளுடைய அடையிறதுக்கான சந்தோஷம் என்னென்னா, அந்த மன திருப்தி. அந்த மன திருப்தி வந்து இவருக்கு இதெல்லாம் செய்யும்போதே கிடச்சிருக்கு. கடவுள்கிட்ட தான் போயிட்டு நம்ம வந்து கண்ணை மூடிட்டு நம்ம அவர்கிட்ட தான் போய் சேர்ந்துடணும், கடவுளையடை அடைஞ்சணுன்றதை ஒரு பக்கம் இருந்தால் கூட. ஆனால் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டுன்ற மாதிரி மக்கள்கிட்ட வந்து அவங்க செய்கிற குறைகளை அவங்க கூடவே இருந்து செஞ்சாலே அவர் மனசு திருப்தி ஆகிடுது. ஓகே, இன்றைக்கி அவங்க செய்யலை, நம்ம அந்த ஒர்க்கு நம்ம தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் பண்ணுறாரு அந்த வேலையை. அப்போது அனுதினமும் செய்கிற இந்த ஒர்க்கை அவர் வந்து நான் இல்லறத்தில், அதாவது என்னென்னா, எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, கடவுள் சிவன்னாலே எல்லாருமே விட்டுட்டு நம்ம அவர்கிட்டே போய் சேர்ந்துடணும், பற்று அவர்கிட்டே தான் வைக்கணும் அப்படியும் அவருக்கு இல்லை. அங்கேயும் வீட்டில் என்னவோ வீட்டுக்கு தேவையான, இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் கடவுள்னால் எல்லாம் கண்ணை மூடிட்டு உட்காந்து தியானம் பண்ணிட்டு கடவுள்கிட்டே போயிட்டு முனிவர் ஆகிறது, இந்த மாதிரி அந்த மாதிரியான அடியார்களும் இருக்கிறாங்க. ஆனாலும் இவர் அனுதினமும் குடும்பம் எல்லாமே கோவிலும் ரெண்டுமே ஒன்றா இருக்கிற மாதிரி சீரும் சிறப்பாக அப்படியே வாழ்ந்துட்டு வர்றார். இவருடைய பணி வந்து எல்லா கோயில் குளங்களையும் செல்லுதல், அதுக்கு அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த கோயிலில் வந்து சுத்தம் படுத்துகிறவங்க பணி செய்கிறவங்க எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ அதையெல்லாம் செஞ்சு கோயிலுடைய எல்லா ஊருக்கும் செஞ்சுருக்காரு. இப்போ கடைசியாக வந்து என்ன பண்ணுறாருன்னா, நம்ம சீர்காழியில் தோணியப்பர் கோயிலுக்கு தான் அதிக தொண்டு செஞ்சுருக்காரு. இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம், போகும்போது என்ன, இப்போ ஏன் பெரிய பெரிய கோயிலுக்கெல்லாம் போனால் நம்மளுக்கு வந்து ஒரு விஷயங்கள் சில நிகழ்ச்சிகள் நம்மளுக்கே தெரியாமல் நடக்குதுன்னா, இந்த மாதிரி அடியார்கள் வந்து ஏற்கனவே நம்ம அந்த கோயிலில் வந்து பணி செஞ்சுருக்காங்க. இப்போ பெரிய பெரிய கோயில்னால் இப்போ எவ்வளோ பேர், நம்ம எக்ஸாம்பிள் நம்ம சீர்காழி கோயிலில் நம்மளுடைய திருஞான சம்பந்தர் வந்து அங்கேருந்தான் வந்து அந்த பாடல்கள்லாம் பாடி அங்கே எல்லாமே வந்து நம்ம எல்லாமே புனைவு பயஞ்சார் அப்படி தான் சொல்கிறாங்க அவரை.
அப்போ திருஞான சம்பந்தர் வந்து இந்த அந்த மாதிரி பல விதமான அடியார்கள் எல்லாருமே கண்ணுக்கு தெரிஞ்சு ரொம்ப பிரபலமான நபர்களும் வந்திருக்காங்க. கண்ணுக்கு தெரியாமல் இந்த மாதிரி நபர்களும் வேலை செஞ்சுருக்காங்க. அப்போது நம்ம கோயிலுக்கு போகும்போது இதுதான் வேலை செய்ய போகுது. நம்ம வந்து கடவுள்கிட்ட வேண்டும் போது அவங்களும் கூடவே இருந்து வேண்டிக்கிறாங்க. அதுதான் அந்த ஒரு விஷயந்தான் வந்து கோவிலில் நடக்குது. இப்போ நம்ம வீட்டில் பண்ணுறதுக்கும் கோவிலை பண்ணுறதுக்கும் நம்ம சொல்கிறோம்ல, கோவிலில் போனால் ஒரு மன திருப்தி வருதுங்கன்னு சொல்லிட்டு, அந்த மன திருப்தி எங்கே எதனால் வருதுன்னா, இந்த மாதிரி அடியார்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டு வருங்களுக்கு முன்னாடி, இப்போ நம்ம பார்க்கும்போது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு இந்த காலகட்டத்தில் அவங்க எல்லாமே வாழ்ந்திருக்காங்க, 5லேருந்து 6 7ன்னு சொல்லிட்டு. அப்போது அந்த வருஷங்கள் பல ஆண்டு வருஷங்களுக்கு முன்னாடியே அவங்க வந்து அந்த உயிர் ஜீவங்கள் எல்லாமே கடவுள்கிட்டே தான் சுற்றி சுற்றி இருந்தது கோவிலை. இப்போ நம்ம போகும்போது அந்த அவங்க கால் பாதங்கள் பணிந்த அந்த கால் அந்த இடத்த நிலத்தை நம்ம மிதிக்கும் போது நம்மளுக்குள்ளே ஒரு உணர்வு ஏற்படுது. இதுதான் வந்து பெரிய கோவிலுக்கு செய்ய இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க, மனசு திருப்தி ஏற்பட்டது அப்படின்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா. இதுதான் இதன் மூலமாக தான் இவர்கள் இந்த மாதிரி அடியார்கள் மூலமாக தான் நம்மளுக்கு இதெல்லாம் நடக்குது. ஆனால் நம்ம அதான் சில பேர்கள் வந்து கோயிலுக்கு போனால் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி அடியார்களுடைய எண்ணங்கள் அங்கே சுற்றிக்கிட்டே இருக்குது. அவங்களுடைய எண்ணங்கள் நம்மளுடைய உடம்புலையோ நம்மளுடைய மனதிலே படும்போது அங்கே போனோன்னா நம்மளுடைய குரங்கள் வந்து அப்படி பனி போல் உருகி மறைஞ்சிடுது. அதுதான் பழைய கோவில்களோ இல்லை எல்லாமே இருக்கிற கோவில்களுக்கு நம்ம அடிக்கடிக்கு போயிட்டு வரணுன்றது இந்த ஒரு காரணத்துங்களால் தான் நான் நினைக்கிறேன். அப்போது இப்போ கணநாதர் செஞ்ச சேவைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மேலோட்டமாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அவர் நாங்கள் கோயிலுக்கு போனார், அவங்க வேணுன்றவங்களை ஹெல்ப் பண்ணார், அதுக்கப்புறமா அவ்வளோதானே பண்ணார் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லலை. இவர் வந்து அடியார்கள் தொண்டர்களுக்கு எந்த குறை அந்த செயல் செய்யும்போது ஏற்பட்ட குறைகள் நீக்கிறார் பார்த்திங்களா, அதுதான் விஷயம். ஒரு வேலை செய்யும்போது அந்த இடத்துல குறைகள் ஏதாவது ஏற்பட்டாலும் அதோடு நின்றுடும். அப்புறமா அதனுடைய பாதிப்பு எங்கேன்னா சிவனுடைய பூஜையில் போயிட்டு கடைசியாக முடியும். எங்கே முடியும்னா சிவ பூஜையை வந்து செய்யும் அந்த டைமில் முடிக்க முடியாமல் அது டிலே ஆகுது. அந்த ஒரு இந்த இப்போ இதனுடைய நிகழ்வுகள் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா தடைபடும். ஒரு சின்ன துரும்பு வந்து ஒரு இடத்துல அந்த இடத்துல கோவில் பூ கட்டுறவங்க கட்டி வரலன்னா அப்போ அது என்ன ஆகும், ஒரு முழுமை அடையில. அப்போ எல்லா இந்த சீர்காழி கோயிலில் வந்து இருக்கிற எல்லா வேலையிலையும் இவர் ஈடுபடுறார். அது அப்போது சிவனுக்கு வந்து அனுதினமும் ரெகுலராக செய்கிற பூஜை வந்து அனுதினமும் கரெக்டாக நடக்குதுன்றதுக்கு யார் காரணம், கணநாதர் தான். அதனால் இவர் அதனால் என்ன பண்ணுறாருனா, இவர் கடவுள் வந்து பாருங்கள் திரும்ப இந்த மாதிரி ஆளுங்களுக்கு செலக்ட் பண்ணுற கடவுள் தேர்ந்தெடுக்கும் போது இவருக்கு என்ன வேலை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவர் எல்லா இடத்துலையும் போயிட்டு அவங்கவுங்களுக்கு இந்த வேலை செய்யுங்க அந்த வேலை செய்யுங்க அப்படி பண்ணுங்க இது பண்ணுங்க எல்லா வேலை சொல்லிகிட்டே இருக்கார்ல, அதே வேலை தான் மேலே கடவுள் வந்து அவர்கிட்ட அருகாமல் வச்சு இந்த என்னுடைய சிவகணங்களுக்கு எல்லாமே நீ தலைவனாயிரு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு மேலே இருக்கிற நம்மளுடைய கைலாய மலையில் சிவகணங்களுக்கு தலைவனாக அவர் அமர்த்துறாரு. இதுதான் வந்து 63 நாயன்மார்களை நம்ம இன்றைக்கி பார்க்குற கடற்காழி கணநாதனை பார்த்துருக்கோம். அப்போது சிவத்தொண்டு அப்படின்னோடனே நமக்கு ஞாபகம் வர்றது வந்து அப்பர் திருஞான சம்பந்தர் மாணிக்கவாசகர் ஞான சம்பந்தர் இவங்களை ஞாபகம் வர்றாங்க. இவங்கள் எல்லாமே செய்கிற தொண்டுகளுக்கு இவர் உதவி செய்கிறதுனால இவரும் வந்து நம்மளுக்கு ஞாபகம் வரணும். அவருடைய பாதங்களை பணிந்து நம்ம இன்றைய பொழுது முடித்துக் கொள்கிறோம். நன்றி நண்பர்களே, நாளை சந்திப்போம்.